ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் வந்து நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போடுற அடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் 1.5 கப் கெட்டியான பால் சேர்க்குறேன். இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு 1 kg சிக்கனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழ சாறு, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணதும் நான் வந்து 1 kg சிக்கன் வந்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா கீறி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற மசாலாஸ் எல்லாம் நல்லா உள்ளே கோட் ஆகும். ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரில் நம்ம வந்து சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒன்ஸ் சிக்கன் பீசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணதும் 1 hour வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். இஃப் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிற மாதிரி இருந்தால் மினிமம் 2-3 மணி நேரம் வைக்கணும். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிற மாதிரி இருந்தால் அப்போ தான் நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் நல்லா உள்ளே ஊறி நல்லா சாஃப்டான சிக்கன் நம்மளுக்கு கிடைக்கும். 1 hour நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 hour ஆகிடுச்சு. சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு எம்டி பிளேட்டில் 1.5 கப் அளவு மைதா, 1 கப் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மிக்சரில் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிக்கன் பீஸை எடுத்து அந்த மிக்சரில் ஒரு 4-5 தடவை டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவில் போட்டு பரட்டி எடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நீங்கள் வந்து சிக்கன் பீசஸை ரொம்ப நல்லா அழுத்தம் கொடுக்காமல் பதமாக நல்லா பரட்டி எடுக்கணும். 1 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் பரட்டி எடுத்தால் தான் கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக படுற அளவுக்கு. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்பவும் இதில் 1 முறை டிப் பண்ணி எடுத்து திரும்பவும் அந்த மாவில் நல்லா பரட்டி எடுத்துக்குவோம். 2 முறை பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அந்த லேயர் வந்து ரொம்ப திக்காகிடும். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த கேஎஃப்சி ஸ்டைல் வந்து கிடைக்காது. ஸோ ரொம்ப நல்லா பதமாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்கவே. நம்ம ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம மீதி இருக்க சிக்கன்லாம் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். வானல்ல தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் வந்து சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியில் மட்டும் நல்லா செவந்து குக் ஆகிடும், உள்ளே வந்து சிக்கன் வந்து நல்லா குக் ஆகாமல் இருக்கும். சிக்கன் குக் ஆக 10-15 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். 4 பக்கமும் குக் ஆகுற மாதிரி 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் வந்து நம்ம வீட்லேயே தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.